விசாரணை அறிக்கை. சபாநாயகரிடம் வழங்க பிஏசி குழு தலைவர் முடிவு. அனைவருக்கும் கல்வி வேலை வாய்ப்பு கிடைக்க சபதம் ஏற்போம். கேப்டன் விஜயகாந்த் மே தின செய்தி. அமெரிக்க தூதர் ராஜினாமா ஏன்? போர் விமான கான்ட்ராக்ட் கை மாறியதால் பதவி விலகினார். மேலும் பல திரைப்பட கலைஞர்களை உருவாக்க முடியும். பால்கே விருது பெற்ற கே பாலச்சந்தர் பேட்டி. வணக்கம். விரிவான செய்திகள். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு ஊழல் தொடர்பான அறிக்கையை மக்களவைத் தலைவர் மீராகுமாரிடம் அளிக்க பொது கணக்கு குழு தலைவர் முரளி மனோகர் ஜோஷி முடிவு செய்துள்ளார். முரளி மனோகர் ஜோஷி தலைமையிலான பொது கணக்கு குழுவின் பதவிக்காலம் இன்று April 30 சனிக்கிழமையுடன் முடிவடைந்தது. அதற்கு முன் தனது அறிக்கையை தாக்கல் செய்ய குழு தலைவர் ஜோஷி முடிவு செய்துள்ளார். இப்போது மீராகுமார் அருணாச்சல பிரதேசத்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார். எனவே மக்களவை தலைமை செயலாளரிடமோ அல்லது மக்களவைத் தலைவர் அலுவலகத்திலோ அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜோஷி தயாரித்தது ஒருதலை பட்சமான அறிக்கை என்று காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 12 உறுப்பினர்கள் வரைவு அறிக்கையை நிராகரித்தனர். இதனையடுத்து அறிக்கையை சட்டப்பூர்வமாக தாக்கல் செய்வது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக, பிஜு ஜனதாதளம் மற்றும் இடதுசாரி கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசித்து இந்த முடிவை பொது கணக்கு குழு தலைவர் ஜோஷி எடுத்துள்ளார். சமுதாயத்தில் அனைவருக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு கிடைக்க சூளுரை ஏற்போம் என்று கேப்டன் விஜயகாந்த் விடுத்துள்ள மே தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கும் உள்ள தொழிலாளர்கள் ஒன்று கூடி கொண்டாடும் தினம் மே தினமாகும். இந்நன்னாளை கொண்டாடும் தொழிலாளர்களுக்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள மே தின செய்தியில், உழைப்பவருக்கு உயர்வு தேடுகின்ற நாள் மே தினமாகும் என்று கூறியுள்ளார். ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் என்ற வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு மனித குலம் முழுவதும் கொண்டாடும் நாள் மே தின நாள் என்று வாழ்த்தியுள்ளார். நாடுகள் பலவாயினும் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுவது மே தினம் மட்டுமே என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பறவைகள், மீன்கள், ஊர்வன எவ்வாறு உழைத்து தங்கள் உணவை தேடுகின்றதோ அதுபோல மனிதர்களும் உழைத்து வாழ வேண்டும் என்பது இயற்கையின் நியதி என்று கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஒருவரையொருவர் ஏமாற்றியும், ஒருவரையொருவர் சுரண்டியும், ஒருவர் பொருளை இன்னொருவர் திருடியும் வாழ்வதென மனிதர்களுக்கிடையே தீய பழக்கங்கள் காலவேகத்தில் உண்டாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள கேப்டன், எல்லோரும் உழைத்து வாழ்வதன் மூலமே இத்தகைய தீமைகளுக்கு முடிவு கட்ட முடியும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் உழைப்பதற்கு சிலர் தயாராக இருந்தும் அவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு போன்றவற்றால் ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்து ஒரு சிலர் சுகபோக வாழ்வு நடத்துவதும் இதனால் பலர் வறுமையில் வாடும் நிலை ஏற்படுவதாக கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். சமுதாயத்தின் அமைப்பை மாற்றி எல்லோரும் இன்ப வாழ்வு காண பாடுபடுவதே தேமுதிகவின் லட்சியம் என்று குறிப்பிட்ட கேப்டன், வறுமையை ஒழித்து எல்லோருக்கும் வாழ்வு கிடைக்க வழி தேடுவதே நமது திட்டம் என்றும் கூறியுள்ளார். சமுதாயத்தில் அனைவருக்கும் கல்வி வேலைவாய்ப்பு கிடைக்கவும் அதன் மூலம் சம வாய்ப்பு அமையவும் இந்த மே தின நன்னாளில் சூளுரை ஏற்போம் என்றும் கேப்டன் விடுத்துள்ள மே தின செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க தூதர் திமோதி ரோமர் ராஜினாமா செய்திருப்பதற்கான காரணம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திமோதி ரோமர் ராஜினாமா செய்யப்போவதாக வியாழக்கிழமை அறிவித்தார். தனது ராஜினாமா கடிதத்தையும் வாஷிங்டனிற்கு அனுப்பி வைத்தார். சொந்த காரணங்களுக்காக பதவி விலகுவதாக அவர் கூறியிருந்தாலும் இதற்கு வேறு காரணங்கள் இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. இந்தியாவிற்கு 45,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போர் விமானங்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்ய முன்வந்த போயிங், லாக்ஷீட் மார்ட்டின் ஆகிய இரு அமெரிக்க நிறுவனங்களின் விண்ணப்பங்கள் அண்மையில் இந்தியாவில் நிராகரிக்கப்பட்டன. அமெரிக்க கம்பெனிகளை நிராகரித்து ஐரோப்பிய நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தத்தை வழங்க இந்தியா முடிவு செய்திருக்கிறது. படை விமான ஒப்பந்தம் கைநழுவி போனதாலேயே ரோமர் பதவி விலகும் முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது.
அதே நேரத்தில் தனது நெருங்கிய நண்பரும் அமெரிக்க அதிபருமான ஒபாமாவிற்கு அதிபர் தேர்தலில் ஆதரவு திரட்டுவதற்காகவும் ரோமர் ராஜினாமா செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தனக்கு பால்கி விருது கிடைத்திருப்பதன் மூலம் திரைப்படத்துறையில் மேலும் சிறப்பாக பணியாற்ற முடியும் என்று இயக்குநர் கே பாலச்சந்தர் கூறியுள்ளார். இயக்குநர் பாலச்சந்தருக்கு திரைப்படத்துறையின் சிறந்த விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கிடைத்துள்ளது. இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தனக்கு கிடைத்த கௌரவத்தின் மூலம் திரைப்படத்துறையில் மேலும் ஊக்கத்துடன் பணியாற்றி பல கலைஞர்களை உருவாக்க முடியும் என்று கூறினார். முன்னதாக முதலமைச்சர் கருணாநிதியை கே பாலச்சந்தர் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கோடை விடுமுறை தொடங்கியுள்ளது. மே 1 முதல் ஜூன் 5 வரை கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது. கோடை காலங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவது போல் உயர்நீதிமன்றத்திற்கும் விடுமுறை அளிக்கப்படுவது உண்டு. அதன்படி மே 1 முதல் ஜூன் 5 உயர்நீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை விடுமுறை காலத்தில் 10 மட்டும் விடுமுறை நீதிமன்றங்கள் இயங்கும். அதன்படி விடுமுறை கால நீதிமன்றங்கள் மே 4, 5, 11, 12 மற்றும் 18, 19, 25, 26 ஆகிய 8 தினங்களும், அதைத் தொடர்ந்து ஜூன் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளிலும் நீதிமன்றங்கள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூர் சென்னை இடையே கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. நாளை காலை 8:45 சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் 2:45 பெங்களூர் போய் சேரும். பெங்களூரில் இருந்து நாளை மாலை 4:10 புறப்படும் சிறப்பு ரயில் இரவு 10:30 சென்னை சென்ட்ரல் வந்தடையும். கிறிஸ்தவ அமைப்பினர் ஏலாவூரில் நடத்தும் வேதாகம சிறப்பு கருத்தரங்கிற்கு செல்வதற்காக நாளை வரை சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சென்னை மூர் மார்க்கெட்டில் இருந்து சிறப்பு ரயில் காலை 8 புறப்பட்டு ஏலாவூருக்கு 9:26 போய் சேரும். இதேபோல் இன்றும் நாளையும் பிற்பகல் 3:10 மூர் மார்க்கெட்டில் இருந்து புறப்படும் மின்சார ரயில் கும்மிடிப்பூண்டி தாண்டி ஏலாவூர் வரை நீடிக்கப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013 4600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.